Welcome to Salon Walk Steps. Watch full video. Subscribe our channel. If you watched video, like and share for enjoy your friends. மன்னார் வளைகுடாவில் அமையப்பெற்றுள்ள நகரமே மன்னார் நகரம். இது ஒரு தீவு நகரமாகும். வரலாற்று சரித்திர நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்நகரம் 2ஆம் நூற்றாண்டில் முத்துக்குளிக்கும் கடல் பிரதேசங்களை கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்வதற்கான பிரதேசங்களில் மன்னார் நகரமும் ஒன்றாகும். மன்னார் பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்று சிறந்த அனுபவங்களையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியும். கொழும்பு நகரிலிருந்து 400 கிலோமீட்டர் வடக்கே அமையப்பெற்ற மாந்தோட்டம் என பண்டைய நாமம் கொண்ட மன்னார் நகரின் நுழைவாயிலின் அருகில் அமையப்பெற்றிருக்கிறது யுத்த அரண்கோட்டை. நாளாந்தம் சுற்றுலா பயணிகளால் பார்வையிடப்படும் மன்னார் கோட்டை கிறிஸ்துக்கு பின் 1658ஆம் வருடம் நிர்மாணிக்கப்பட்டது. இம்மன்னார் கோட்டை காலத்துக்கு காலம் இலங்கை ஆட்சி புரிந்த ஐரோப்பியர்களான போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானியர்களால் அவர்களது பாதுகாப்பு நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப புனர் நிர்மாணம் செய்து பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்திய ஒரு பாதுகாப்பு அரணாக அமையப்பெற்றது இம்மன்னார் கோட்டை. போப்பப் மரம் அல்லது பெருக்க மரம் என அழைக்கப்படும் பிரம்மாண்டமான மர இனமே இது. இம்மரத்தின் இலைகள் ஒட்டகத்தின் உணவாக பயன்பட்டதாக நம்பப்படுகிறது. இம்மரம் போர்த்துகேயரின் இலங்கை வருகைக்கு முன்னர் இருந்து மன்னார் பள்ளி முனையில் காணப்படும் தாவரமாகும். பெருக்க மரத்தின் பூர்வீக நாடுகளாக ஆப்பிரிக்க மற்றும் மடகாஸ்கர் நாடுகள் இருப்பதுடன் ஆஸ்திரேலிய கண்டத்திலும் இம்மரம் கிடைக்கின்றது. பெருக்க மரம் அதிக அளவிலான நீரை தன்னகத்துள் சேமித்து வைக்கும் தண்டமைப்பை கொண்ட ஓர் வறல் மண்டல தாவர இனமாகும். வர்த்தக நோக்கத்திற்காக மன்னார் துறைமுகத்திற்கு வருகை தந்த அரபிய வர்த்தகர்கள் தங்கள் கால்நடை இனமான ஒட்டகத்திற்கு உணவு வழங்குவதற்காக இம்மர இனத்தை இங்கு நட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மன்னார் தீவில் அமைந்துள்ள பள்ளிமுனை கிராமத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் பெருக்க மரம் 700 வருட பழமையானது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அதன் உயரம் 62 அடிகளும் தண்டின் சுற்றளவு 24 அடிகளாகவும் காணப்படுகின்றன. மன்னார் நகரிற்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் இம்மரத்தை காண தவறாதீர்கள். Like and share for enjoy your friends.